உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். பள்ளி வாசல்களில் அரசியல் பேசுவதில் தவறில்லை. பள்ளிவாசலில் அரசியல் பேசுவதில் தவறில்லை என பாஸ் கட்சியின் தலைவர் டத்து ஸ்ரீஹரி அவாங் கூறியுள்ளார். பள்ளிவாசல்களில் அரசியல் பிரச்சாரம் செய்வதில் எந்த தவறும் இல்லை. இஸ்லாமிய மார்க்கத்தில் கூறப்பட்ட ஒன்றைதான் நாங்கள் செய்து வருகிறோம் என மாராங் மாவட்டத்தில் உள்ள கம்போங் ருசிலாவில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பேசும்போது அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனை அவர் தனது முகநூல் பக்கத்தில் பதிவேற்றம் செய்துள்ளார். அரசியலும் மார்க்கமும் பிரிக்க முடியாத ஒன்று. நபிகள் நாயகம் கூட அரசியல் பேசியிருக்கிறார். அதனைத்தான் நாங்களும் பின்பற்றுகிறோம் என அவர் தெரிவித்துள்ளார். மாநில பாஸ் கட்சியினர் பள்ளிவாசலில் அரசியல் பேசுவதற்கு அனுமதிப்பீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், பள்ளிவாசலில் அரசியல் பேசுவதற்கு எந்த தடையும் இல்லை. நாங்கள் தொடர்ந்து பள்ளிவாசலில் அரசியல் பேசுவோம் என அவர் தெரிவித்தார். ஜிலாபாங் மகா மாரியம்மன் ஆலயத்திற்கு 15,000 வெள்ளி நிதி. ஜிலாபாங் மகா மாரியம்மன் ஆலயத்திற்கு மனிதவள அமைச்சர் வா சிவகுமார் 15,000 வெள்ளி உதவி நிதியை வழங்கினார். பேரா ஜிலாபாங்கில் கடந்த பிப்ரவரி 12 திகதி மகா மாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்புடன் நடைபெற்றது. அதனை முன்னிட்டு நேற்று இரவு இந்த ஆலயத்திற்கு வருகை அளித்த பத்துகஜா நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவகுமார் நிதியை வழங்கி உரையாற்றினார். ஆலயங்கள் சமய வளர்ச்சிக்கு மட்டும் சேவையை வழங்காமல் மாறாக சமூக சேவையையும் தொடர வேண்டும். ஆலயங்களில் சமய வகுப்புகள், சமய சார்புடைய படைப்புகள் தொடர்ந்து படைக்கப்பட வேண்டும். ஆலயங்களில் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க ஆலய நிர்வாகங்கள் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். லட்சக்கணக்கான வெள்ளி செலவில் ஆலயங்கள் கட்டப்பட்டு அதில் வழிபட பக்தர்கள் வருவது குறைவாக இருந்தால் முறையாக இருக்காது. இந்த ஆண்டு முஸ்லிம் அல்லாத சமய வழிபாட்டு தலங்களுக்கு 50 கோடி வெள்ளி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அந்த நிதியை பெறுவதற்கு முறையே அரசாங்கத்திடம் விண்ணப்பங்கள் செய்யப்படும். அதே சமயத்தில் அரசாங்கம் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இந்தியர்களுக்கு ஒதுக்கீடு செய்துள்ள மித்ராவிற்கான 10 கோடி வெள்ளி தக்குன் நிதிக்கு 3 கோடி வெள்ளி முறையே இந்திய சமூகத்திற்கு கிடைக்க உரிய பங்கினை ஆற்றுவேன் என அவர் தெரிவித்தார். கல்வியை நிறைவு செய்தவர்கள் அரசாங்கம் ஊக்குவித்து வரும் தொழிற்கல்வியை மேற்கொள்ள பெற்றோர்கள் தங்களின் பிள்ளைகளை அனுப்புவதற்கு ஊக்குவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். சுங்கை புலோவில் திடீர் வெள்ளம், பாதிக்கப்பட்டோரின் சமூக நலன் காக்கப்படும். அடைமழையினால் சுங்கை புலோவில் உள்ள குறிப்பிட்ட சில வீடமைப்பு பகுதிகளில் திடீர் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் வெள்ள நிவாரண முகாம்களில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நேற்று காலை கம்புங் மர்பாவ் சும்பாக்கில் நிலவரத்தை நீரில் கண்டறிந்த சுங்கை புலு நாடாளுமன்ற உறுப்பினர் டத்து ரமணன் ராமகிருஷ்ணன் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான அவசர உதவிகள் முறையே வழங்கப்படுவது உறுதி செய்யப்படும் என்றார். மேலும் அவர்களின் சமூக நலன் தொடர்ந்து பாதுகாக்கப்படும் என குறிப்பிட்ட அவர், இந்த இக்கட்டான சூழ்நிலையில் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொண்டார். வெள்ள நிவாரணப் பணிகளுக்கு உதவி வருகின்ற அனைத்து துறையினருக்கும் அதிகாரிகளுக்கும் தமது நன்றியையும் அவர் தெரிவித்துக் கொண்டார். வெள்ளத்தில் சிக்கிய சா மக்களுக்கு மாய்கா உதவி. ஜுஹூர் சா வட்டாரத்தில் வெள்ளத்தில் சிக்கிய மக்களுக்கு தேசிய மாய்கா மற்றும் லாபிஸ் வட்டார மாய்கா ஒருங்கிணைப்புடன் உதவிகள் வழங்கப்பட்டதாக மாய்கா தேசிய பணிப்படை தலைவர் ஆண்ட்ரூ டேவிட் தெரிவித்துள்ளார். மாய்கா தேசிய பணிப்படை நெஹ்ரி சம்பிலான் மாநில மாய்கா, ஜுஹூர் மாநில மாய்கா, லாபிஸ் மற்றும் சுகாமட் தொகுதி மாய்கா உறுப்பினர்கள் மக்களுக்கு உதவிகள் வழங்குவதில் ஒருங்கிணைந்தனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு மிக மோசமான நிலையில் உள்ள சா வட்டார மக்களை பார்க்கும்போது கவலை ஏற்படுவதாக ஆண்ட்ரூ தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர் உதவிகளை வழங்குவதில் சளைக்காமல் பணியாற்ற உறுதி கொண்டு உள்ளதாகவும் அவர் கூறினார். லாபிஸ் மாய்கா தலைவர் மகாலிங்கம்
பரிட் சுலுங், மாய்கா தலைவர் குமரன், மத்திய மாய்காவைச் சேர்ந்த தமிழ்வாணன் சுப்பையா ஆகியோர் இதர மாய்கா உறுப்பினர்களுடன் இணைந்து உணவுகளை தயாரித்து மக்களுக்கு வழங்கினர். ஜொஹூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ரவீன்குமார் உடன் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்க்கும் போது மிகவும் கவலையாக இருந்தது. மிக மோசமான வெள்ளத்தால் சகாமட் மாவட்டம் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சஆ வட்டாரம் மிக மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த பாதிப்பிலிருந்து மக்கள் விரைவாக மீண்டு வர பிரார்த்திப்போம் என அவர் கேட்டுக்கொண்டார். புந்தோங் தொகுதி மக்களுக்கு பற்றுச்சீட்டு. புந்தோங் சட்டமன்ற தொகுதியில் வசதி குறைந்த குடும்பங்களில் உள்ள பிள்ளைகள் புத்தகப்பை, பள்ளி சீருடைகள் மற்றும் காலணிகள் வாங்குவதற்கு 150 வெள்ளிக்கான பற்றுச்சீட்டு வழங்கப்பட்டது. இதனை புந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் எம் துளசி மனோகரன் 105 மாணவர்களுக்கு வழங்கினார். தேவைப்படுவோருக்கு உதவிகள் தொடர்ந்து வழங்கப்படும் என்று துளசி அறிவித்தார். இந்நிகழ்வு இங்கு பாலிம் எனும் இடத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் நடைபெற்றது. அரசாங்கம் இனபேதமின்றி இந்திய மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்கு உதவிகளை செய்து வருகிறது என்று துளசி குறிப்பிட்டார். இந்திய சமூகம் எதிர்காலத்தில் சிறந்து விளங்க கல்வி மிக முக்கியம். ஆகவே பெற்றோர்கள் பிள்ளைகளின் கல்வி மீது தொடர்ந்து கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இந்த நிகழ்வில் இப்போ மாநகர மன்ற உறுப்பினர்களான லாரன்ஸ் பழனிசாமி மற்றும் சிவம் காளிமுத்து ஆகியோரும் கலந்து கொண்டனர். நடந்து முடிந்த பொது தேர்தலில் புந்தோங் சட்டமன்ற தொகுதியில் தம்மை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற செய்த வாக்காளர்களுக்கு துளசி நன்றியை தெரிவித்துக் கொண்டார். புந்தோங் சட்டமன்ற தொகுதியில் மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்வேன் என்று துளசி உறுதியளித்தார். புந்தோங் மார்க்கெட்டில் வியாபாரம் பாதிப்பு. பேரா புந்தோங்கில் உள்ள மார்க்கெட்டில் மீன் மற்றும் காய்கறி வியாபாரம் செய்து வரும் வியாபாரிகளுக்கு சட்டவிரோத வியாபாரிகளினால் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. வார இறுதி நாட்களில் மட்டுமே அதிகமான வாடிக்கையாளர்களை பார்க்கலாம். மற்ற நாட்களில் முன்பு போல வாடிக்கையாளர்கள் வருவது கிடையாது. சட்டவிரோத வியாபாரிகளே இதற்கு காரணம் என்று புந்தோங் மார்க்கெட்டுக்கு வருகை தந்த இப்போ மாநகர் மன்ற உறுப்பினர்களான லாரன்ஸ் பழனிசாமி மற்றும் சிவம் காளிமுத்துவிடம் வியாபாரிகள் புகார் செய்தனர். மாநகர் மன்றத்திடம் லைசன்ஸ் பெற்று அதற்கான வாடகையை செலுத்தி வியாபாரம் செய்து வருகிறோம். எந்த கட்டணமும் இன்றி வெளிப்புறத்தில் காய்கறிகளை வியாபாரம் செய்து லாபம் ஈட்டி வரும் வியாபாரிகளினால் இழப்பை எதிர்நோக்கி வருகிறோம் என்று வியாபாரிகள் முறையிட்டனர். சட்டவிரோத வியாபாரிகளினால் எங்களுடைய வர்த்தகம் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுள்ளது. புந்தோங்கில் காளான்கள் போல் பூத்துள்ள சட்டவிரோத வியாபாரிகளை ஒடுக்க வேண்டும், இல்லையில் நாங்கள் தொடர்ந்து இழப்பை எதிர்நோக்குவோம் என அவர்கள் முறையிட்டனர். இந்த விவகாரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் துளசி மனோகரன் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் எனவும் வியாபாரிகள் வலியுறுத்தினர். இந்த விவகாரம் குறித்து கருத்துரைத்த இப்போ மாநகர் மன்ற உறுப்பினரான லாரன்ஸ் பழனிசாமியும் சிவம் காளிமுத்துவும் வியாபாரிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை மேலும் கண்டறிய அந்த வியாபாரிகளிடம் விரைவில் சந்திப்பை நடத்த உள்ளதாக தெரிவித்தனர். என் பேர் சுப்பிரமணியம் சுப்பராயன். இந்த புந்தோங் மக்கையில் வியாபாரம் பண்ணுறோம். நாங்கள் 20 வருஷமாக வியாபாரம் பண்ணுறோம். வியாபாரம் இப்போலாம் ரொம்ப மோசமாக இருக்குது. வெளிநாட்டுக்காரங்களும் வந்து வெளியெல்லாம் அஞ்சலியெல்லாம் போட்டு வியாபாரம் பண்ணுறாங்க. எல்லாம் நம்மளுக்கு வியாபாரம் பாதிக்குது. சனி ஞாயிறு போல் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் பார்க்கலாம். மற்ற கிழமெல்லாம் ரொம்ப இந்த வியாபாரிங்க தான் இருக்காங்க. வாங்குறவங்க யாரும் ஆள் இல்லை. அப்படி இருக்கு நிலமை. அப்புறம் விலைங்களும் வந்து மழை தொடர்ந்து போயிருந்தனால இந்த கத்திரிக்காய்லாம் சரியாக நம்மளை விற்கிது. கிலோ 12 வலிக்கு விற்கிறோம். தக்காளி பழமும் மழையினால் வர்றதுனால அங்கேயும் கிலோ அது ஒரு 10 வலிக்கு விற்கிறோம். இதெல்லாம் ரொம்ப வியாபாரம் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஜாலான் இப்போவில் 3 வாகனங்கள் மோதல். கோலாலம்பூர் ஜலான் இப்போவில் நிசான் சென்ட்ரா ரக கார், லாரி மற்றும் மோட்டார் சைக்கிள் தொடர்பான சாலை விபத்து 3 திகதி நேர்ந்தது என செந்தூல் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP பே எங்லாய் தெரிவித்தார். வெள்ளிக்கிழமை நண்பகல் மணி 12:30 அளவில் இவ்விபத்து நேர்ந்தது.
பத்து லிமாவில் இருந்து பத்துமுடா செல்லும் சாலையில் இவ்விபத்து நேர்ந்தது. நிசான் சென்ட்ரா ரக காரை ஓட்டி வந்த ஓட்டுநர் முன்னால் சென்று கொண்டிருந்த லாரியை மோதினார். மோதப்பட்டதன் காரணமாக கட்டுப்பாட்டை இழந்த லாரி முன்னே சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளை மோதியது. இதனால் மோட்டார் சைக்கிளோட்டி நிலை தடுமாறி கீழே விழுந்தார். எனினும் அவருக்கு காயங்கள் ஏதும் ஏற்படவில்லை. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் பரிசோதனை செய்ததில் கார் ஓட்டுநர் சுய நினைவற்ற நிலைக்கு சென்றிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. கார் ஓட்டுநரும் அவருடன் பயணம் செய்தவரும் கோலாலம்பூர் போக்குவரத்து போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். அங்கு அவர்களுக்கு போதைப்பொருள் தொடர்பான பரிசோதனைகள் நடத்தப்பட்டன. மெட்டபெட்டமின் மற்றும் கெத்தமின் ரக போதைப்பொருளை அவர்கள் பிரயோகித்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. டாங்வாங்கி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்ட அவர்கள் மீது விசாரணை தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மோட்டார் சாலையில் ஓடிய அல்ஃபாட் கார் விவகாரம் குறித்து விசாரணை. மோட்டார் சைக்கிள்கள் செல்லக்கூடிய பாதையில் பயணித்த கார் ஓட்டுநர் மீது விசாரணை நடத்தப்படும் என பிட்டலிஞ்சயா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது ஃபக்ருடீன் பின் அப்துல் ஹமீத் அறிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். கூட்டரசு நெடுஞ்சாலையில் கோலாலம்பூர் நோக்கிய சாலையில் எம்காப் கட்டிடத்திற்கு அருகே கடந்த 4ஆம் திகதி அக்கார் மோட்டார் சாலையை பயன்படுத்தி உள்ளது. இது தொடர்பான காணொளி வைரலாகி வருகிறது. சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்த போலீசார் விசாரணை கோப்பை திறந்துள்ளனர். கூடிய விரைவில் சம்பந்தப்பட்ட கார் ஓட்டுநர் அடையாளம் காணப்பட்டு அவரிடம் விசாரணை நடத்தப்படும் என அவர் தெரிவித்தார். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.